2013 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொழிலில் கொர்க்கை நாவலை எழுதிய ஜோ டி குரூஸுக்கு இவ்விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இந்தி உருது தெலுங்கு உள்ளிட்ட 21 மொழிகளில் வெளியாகும் சிறந்த கவிதை சிறுகதை நாவல் மற்றும் சுயசரிதைகளுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழில் இந்த ஆண்டு கொர்க்கை என்ற நாவலை எழுதிய ஜோ டி குரூஸ் இவ்விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறித்து ஜோ டி குரூஸ் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது கொர்க்கைங்கிற நாவல் வந்து பேர் வந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல உள்ள பாண்டியர்களுடைய மிகப்பெரிய வணிகத்தலம், அதாவது 2வது தலைநகராக போற்றப்பட்டது. அந்த பேரை எடுத்துதான் தூத்துக்குடிக்கு வச்சு தூத்துக்குடியினுடைய 100 வருட வாழ்க்கையை பற்றி சொல்றதுதான் இந்த கொர்க்கை நாவல். நாய்மர கப்பல் ஒட்டி வாழ்ந்தவங்க முத்து குளிச்சு வாழ்ந்தவங்களை பத்தி கதைய சொல்லியிருக்கேன். சினிமா வந்து ஒரு பெரிய மீடியா இல்லையா, அந்த சினிமா மீடியாவும் வந்து நம்முடைய மக்களை பத்தி சொல்றதுக்கு அதை பயன்படுத்தலாம் அம்மா அப்படின்னு சொல்லி உள்ள வந்தேன். இயக்குனர் என்னென்ன தேவையோ என்கிட்ட அதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. மற்றபடி ஒரு சினிமாங்கிறது வந்து இயக்குனருடைய படைப்பு இல்லையா, எழுத்தாளருடைய படைப்பு இல்லையா, அதனால என்னால முடிஞ்ச பணியாக அதை செஞ்சேன், அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய சமூகத்தை அன்பு செய்யறதா இருந்தா, உங்க நிலப்பரப்பை அன்பு செய்யறதா இருந்தா, உங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு காரியத்தை விட்டு வைக்கணும், நம்ம வந்து நிறைய சொல்லணும், நம்ம சமூகத்தை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறை உள்ளவரா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட அவங்க கண்ணுனால விரியக்கூடிய கதைக்கெல்லாம் வந்து அப்படியே கேமராவில் பதிஞ்ச மாதிரி உங்க மனசுக்குள்ள போயிடும். அதை பத்தி நீ அதுக்கான நீதியை நீங்க செய்வீங்க கண்டிப்பா. நன்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து கடற்கரையின் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சாகித்ய அகாடமி விருதுக்கு ஜோ டி குரூஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பற்றி அவரது தாயும் உறவினரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். ஊரியின் மண்ணின் மைந்தரான திருமிகு ஜோ டி குரூஸ் அவர்கள் மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றமைக்கு ஊரி மக்கள் சார்பாக அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த விருதுக்கு எங்கள் ஊரைச் சேர்ந்த திரு ஜோ டி குரூஸ் அவர்களை தெரிவு செய்தமைக்காக மத்திய அரசுக்கு எங்கள் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் புலம்பல்கள் மற்றும் ஆழி சூழலுக்கு இறுதியாக கொர்க்கை என்ற புத்தகத்தையும் எழுதினார். இந்த கொர்க்கை என்ற புத்தகத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக அறிகிறோம். எங்கள் ஊர் மக்கள் சார்பாக மீண்டும் மத்திய அரசுக்கு நன்றியையும் திரு ஜோ டி குரூஸ் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அவார்டு வாங்கிட்டதாக அறிவிச்சிருக்கேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நிறைய புத்தகங்கள் எழுதி இப்படி அவார்டு வாங்க கடவுளை பார்த்துக்கிட்டேன்.